வணக்கம், நான் ராஜி. ரீசெண்டாக சைன் பண்ணப்பட்ட யூஏஇ இஸ்ரேல் பேக்டை பற்றி ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம பார்த்துடலாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஆப்ரஹாம் அக்கார்டு அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை மீடியேட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ்ஏ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் இப்படி ஒரு அக்கார்டு சைன் பண்ணதுக்கான அவசியம் என்ன, அதோடைய உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது எங்கேயுமே வந்து வெளிப்படையாக சொல்லப்படலை. அது வந்து ஒரு குழப்பமாகவே தான் இருக்குங்க. ஸோ யுஏஇ தரப்பில் இருந்து இதை இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு முக்கியமா அவங்க சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டதுனால யுஏஇக்கு கிடைச்ச பெருமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அராப் கல்ஃப் கண்ட்ரி அப்படிங்கிறது தான். அதாவது இஸ்ரேல் கூட சைன் பண்ணப்பட்ட முதல் கல்ஃப் கண்ட்ரி இவங்க தான். அண்ட் அதே மாதிரி தேர்ட் அராப் கண்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1979 இஜிப்டும் 1994 ஜார்டனும் ஆல்ரெடி இஸ்ரேல் கூட ஒரு பேக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் இஸ்ரேல் வந்து வெஸ்ட் பேங்கை அனெக்ஸ் பண்ணக்கூடிய பிளானை வந்து கைவிடுறோம் அப்படின்னு கொடுத்த ஒரு உரிமை உறுதியோட பின்விளைவு தான் இந்த பாக்ட் சைன் பண்ணது அப்படின்ற மாதிரி யுஏஇ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் ஜார்டனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த ஏரியாவுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து இஸ்ரேலுக்கு கீழே 1967 நடந்த அராப் இஸ்ரேலி வார், கண்டினியூஸா 6 நடந்த இந்த போர் மூலமா கிடைச்சது. ஸோ இங்க இருக்கக்கூடிய ரமலா அப்படிங்கிற இடம் தான் பாலஸ்தீனுடைய இன்ஃபார்மல் கேபிட்டல் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளானை வந்து அனெக்ஸ் பண்ற பிளான், வெஸ்ட் பேங்க் அனெக்ஸ் பண்ற பிளானை கைவிடுறோம் அப்படிங்கறதுனால தான் யுஏஇ வந்து சைன் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் நிறைய நாடுகள் வந்து இதை வரவேற்றிருக்காங்க டைரக்டாவே, நிறைய நாடுகள் வந்து இதை நிராகரிச்சிருக்காங்க, ஒரு சில நாடுகள் எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணாம இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். ஸோ யுஏஇக்கு இதுல என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஃபர்ஸ்ட் அராப் கண்ட்ரி இவங்க தான் சைன் பண்ணிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து மற்ற நாடுகள், பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஓமன், இந்த மாதிரி நாடுகளும் வந்து இஸ்ரேல் கூட ஒரு பாக்ட் சைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அராப் இஸ்ரேலி கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கறத வந்து ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கு வந்து இதுல என்ன ரீசன், முக்கியமான ரீசன் அப்படின்னா, ஒரு கிரிட்டிக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் பிரதமர் வந்து இந்த COVID-19 சிச்சுவேஷனை எதிர்பார்த்த அளவுக்கு கையாள முடியல அவரால். ஏன்னா அதே மாதிரி அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து மறைக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யுஎஸ்ஏக்கு இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுஎஸ்ஏக்கு யுஏஇ கூடவும் சரி இஸ்ரேல் கூடவும் சரி ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி தான் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்றதுக்கு மீடியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நவம்பரில் அதிபர் எலெக்ஷன் வருது. ஸோ இதில் வந்து ட்ரம்ப் வந்து அகெயின் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. அதனால இது வந்து அவருக்கு ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் வின் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் எதிர்பார்த்த பலன் வந்து ஈரான் இஷ்யூலையோ நார்த் கொரியாலேயோ வந்துட்டு அல்லது ஆப்கானிஸ்தான்லேயோ அவருக்கு கிடைக்கல. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் யுஏஇ யுஎஸ்ஏ ரெண்டு பேருமே சேர்ந்து இஸ்ரேல் கூட மற்ற நாடுகளை வந்து இதே போல அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு வந்து அசஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாலஸ்தீன் மக்கள், பாலஸ்தீன் கவர்மெண்ட் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து யுஏஇ அண்ட் மற்ற அராப் கண்ட்ரிஸ் இவங்களை ஏமாத்துறதா தான் வந்து இவங்க கருதி இருக்காங்க. ஏன்னா பாலஸ்தீன் இதுவரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் கூட யாரு சைன் பண்ற எந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றதா இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல் பாலஸ்தீன், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட், இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்ல இஸ்ரேல் சைன் பண்ணாத வரைக்கும் அவங்க கூட யாரும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த சூழ்நிலையில யுஏஇ சைன் பண்ணிருக்கனால அவங்க வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒபினியன். அது மட்டும் இல்லாம வெஸ்ட் பேங்க் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் கண்ட்ரோல் இஸ்ரேல் கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கண் துடைப்பு தான், இந்த அனெக்ஸ் பண்ண போறோம் பண்ணாம இருக்க போறோம் அப்படிங்கறது எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பாலஸ்தீன் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா எப்பயுமே அமைதியை வந்து விரும்பக்கூடிய ஒரு நாடு அப்படின்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்லப்படுறோம். ஸோ அந்த வகையில இது வந்து அமைதிக்கு வித்திடுற இன்னொரு விஷயம் அப்படிங்கிறனால கண்டிப்பா இதை வந்து நாங்க வரவேற்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்தியன் கவர்மெண்ட் இன்னொரு விஷயத்திலையும் வந்து கவனம் கொடுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பாக்ட் வந்து சைன் பண்ணும் போது எல்லா அராப் கண்ட்ரீஸும் ஒரே லைன்ல இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா இது ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஈரானுக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தலா
தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு சொல்லியிருக்காங்க இந்த கணிப்பு கண்டிப்பா இந்தியாவுக்கு பிரச்சனை தரும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் யுஏஇ மூணு நாடுகளோடையும் இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு சோ ஏதாவது ஒரு பக்கத்துல கண்டிப்பா பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அராப் கண்ட்ரீஸ் அதுலயும் கல்ஃப் அராப் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வந்து எனர்ஜி சப்ளைக்கு அதிகமா அவங்கள தான் நம்பி இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியர்கள் நிறைய பேர் வந்து வேலைக்காக வந்து அங்கதான் இருக்காங்க இந்தியன் டயாஸ்போரா அதிகமா இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அதனால இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கிற எந்த ஒரு முடிவா இருந்தாலும் இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இது இல்லாம பெரிய கிரிட்டிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அராப் இஸ்ரேலி வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அராப் இஸ்ரேலி கான்ஃபிளிக்ட்டுக்கு வந்து இது ஒரு முடிவு கொண்டுட்டு வரலாம் ஆனா இஸ்ரேல் பாலஸ்தீன் அல்லது அராப் ஈரான் அப்படின்ற பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய விஷயமா வரலாம் பூதாகரமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி எல்லா அராப் கண்ட்ரீஸும் இஸ்ரேல் கூட டைஅப் வைக்கும் போது இவங்க எல்லாருமே வந்து பாலஸ்தீனுக்கு கொடுக்கற சப்போர்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணிக்கிறாங்க இந்த பிரச்சனையில இருந்து தங்களை கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பாக்குறாங்க சோ இது வந்து பெரிய விஷயமா வருமா அல்லது ஒரு அமைதியான நிலைமை வந்து நிலவுமா அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் ஆனா எல்லா நாடுகளுடைய சாமானிய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நாடா இருந்தாலும் அமைதியா இருக்கணும் அப்படின்றத விரும்புவாங்க சோ அந்த விருப்பத்தை வந்து உங்களோட சேர்ந்து நானும் என்னோட விருப்பத்தை வந்து அதுவா வச்சுட்டு இந்த வீடியோ நான் இங்க முடிக்கிறேன் இது வேற யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க கூட இதை பகிர்ந்துக்கோங்க நீங்க இன்னும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும் நாளைக்கு வேற ஒரு டாபிக்கோட நம்ம பார்க்கலாம் ஜெய் ஹிந்த்.